ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசாக எடப்பாடி பழனிசாமியை பார்க்கும் அதிமுக தொண்டர்கள் அவர் கட்சியின் ஒற்றை தலைமையை ஏற்க வேண்டும் என்று விரும்புவதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். நியூஸ் ஜே தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமைச்சர் என்கிற முறையில் அவரோடு இருந்து பார்த்தேன். அவருடைய சுறுசுறுப்பான பணிகள், தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த நன்மைகள், அவர்களுக்கு வந்த ஒவ்வொரு இடத்திலும் ஏரிகளை வெட்டியது, குளங்களை வெட்டியது, அத்தனை பணிகளையும் செய்து நீர்நிலைகளை உயர்படுத்தியது, பல்வேறு மக்களை ஒவ்வொரு செயலிலும் அன்றைக்கன்றைக்கு உடனுக்குடன் ஃபைல்களை தேங்காமல் கையெழுத்து போட்டு மக்களுக்கு அத்தனை நன்மைகளும் அவர் செய்திருக்கிறார்கள். கடுமையான கொரோனா காலத்தில் கூட மிக பிரமாதமான பணிகளை செய்து மக்களுக்கு பணங்களை கொடுத்து ரேஷன் கடை மூலமாக அத்தனை வசதிகளை செய்து கொடுத்தார்கள். அதனால் தான் அவரை பாராட்டி எல்லோரும் அவர் பின்னாலே சென்று புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது 60-61 எம்எல்ஏக்கள் வைத்திருந்தார்கள் எதிர்கட்சியிலே. ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது கூட்டணியை சேர்த்து 75 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிறார்கள். ஆக இது மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு கிடைத்த வெற்றிகள். இன்னும் 40 எம்எல்ஏக்கள் தொகுதியிலே வெற்றி பெற்றிருந்தால் அவர்களானால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடும். 500 ஓட்டு, 1000 ஓட்டு, 2000 ஓட்டுகளிலே 42 இடங்களிலே அதிமுக கழக வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். இவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் நிச்சயமாக வந்திருக்கும். ஆனால் இவர்களுக்கு கொடுத்த பணிகளை ஒருங்கிணைப்பால் என்ன பணி செய்வது, இணை ஒருங்கிணைப்பால் என்ன பணி செய்வது என்று அவர்கள் ஒதுக்கி வேலை செய்கின்ற பொழுது ஒருங்கிணைப்பாளர் போடி தொகுதியில் இருந்து வெளியே எங்கேயும் பிரச்சாரத்துக்கு செல்லவில்லை. குறிப்பாக எங்கள் பகுதிக்கு வரவில்லை, மதுரைக்கு அந்த பக்கம் போகவில்லை, எங்கேயுமே போகவில்லை. எதை பற்றியுமே கொள்ளையில் தன்னந்தனி மனிதனாக மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பம்பரும் போல சுழன்று பணியாற்றி தன்னுடைய சேலம் மாவட்டத்தில் அத்தனை வெற்றியை பெற்றார்கள். தமிழ்நாடு முழுவதும் 75 எம்எல்ஏக்களை பெற்று இன்றைக்கு மாபெரும் எதிர்கட்சியாக கொண்டு வந்து அதிமுகவை தலை நிமிர்ந்த ஒரு கட்சியாக இன்றைக்கு ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடியார் எதிர்கொள்ளாத செய்திகள் என்ன இருக்கிறது? திமுகவை எதிர்த்து அத்தனை பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அறிக்கை விடுபவரெல்லாம் பெரியவர் என்று சொன்னால் அத்தனை பேருமே ஓபிஎஸ் அவர்களோடு சென்றிருக்க வேண்டும். அவர் நடத்துவது நாடகம், அவர் கட்சியிலே விசுவாசமாக இல்லை என்பதை உணர்ந்துதான் இன்றைக்கு 99.9% அதிமுக கழக தொண்டன் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களை ஒற்றை தலைமை ஏற்க வேண்டும், அவர்தான் கட்சியின் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று சொல்லி பொதுக்குழுவில் தங்கள் உணர்ச்சியை காட்டினார்கள். எங்கள் முழு ஆதரவு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த கட்சியின் ஒற்றை தலைமையை நிரந்தர பொதுச் செயலராக ஏற்று கட்சியை வழிநடத்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியிலும் புரட்சி தலைவர் அம்மா வழியிலும் நடத்த வேண்டும் என்பதுதான். என்னை போன்ற 72 கட்சியில் இருக்கின்ற தொண்டனுக்கு தொண்டனாக இருக்கின்ற எங்களுக்கெல்லாம் என்ன ஆவல் இருக்கிறதோ அப்படித்தான் தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் இருக்கின்ற தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நிச்சயமாக அது நடக்கும். அந்த தர்மத்தின் வாழ்வை தூது கவி தர்மம் மறுபடியும் வில்லு என்பது விரைவில் வர 11-7 பொதுக்குழுவிலே தெரியும். அப்பொழுது அது உண்மை புரியும். அதிலேயும் ஏதாவது காலங்கள் இருந்தாலும் கூட இறுதி தீர்ப்பு மாண்புமிகு எடப்பாடியார் ஒற்றை தலைமைக்குத்தான் கிடைக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன்.